இன்னைக்கு நம்ம கிச்சன் வந்து ஆஹாசுமி கிச்சன்ல இருந்து வீடியோ எடுத்தாங்க. சோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹஸ்ஸுமி கிச்சன். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஜப்பார் பாய் பிரியாணி ரெஸ்டாரண்ட் துபாயில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் ரொம்ப தூரம் இருக்கிறதால ஒரு பஸ் பிடிச்சி, அப்புறம் ரெண்டு ட்ரெயின் பிடிச்சி ஒரு ஆள்னாதா ஸ்டேஷன்ல இறங்கி இங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே போகிற வழியில் பார்த்தோம்னா ஃபுல்லாகவே சூப்பரான ஒரு ஏரியாவாக தான் இருந்தது, ரொம்ப கமர்ஷியலாக இருந்தது. ஒரு வேளை இது துபாயில் எக்ஸ்டெண்டட் ஏரியாவாக என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பட் இங்கே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் ஜனங்க இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்தது. ஏன்னா தமிழ் கடைகள் நிறைய இருந்தது பாருங்கள். ஒரு பெருமாள் ஸ்டோர்ஸ் அப்படின்னு இது ஃபுல்லாக பூஜை சாமான இருக்க கடை இருந்தது, அப்புறம் நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது, ரொம்பவே காமத் ஹோட்டல் இருந்தது, ரொம்பவே ஒரு பிஸி ஏரியாவாக தான் எனக்கு பண்ணது. பாருங்க, வசந்த பவன் இருக்கு, அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும்போது பார்த்தா பொன்னுசாமி ஹோட்டல் இருந்தது, பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து போகிற வழி, அதாவது இந்த ஜப்பார் பாய் ஹோட்டலுக்கு போகிற வழியில் நாங்கள் பஸ் எடுத்து போகிற வழியில் கல்யாண் ஜுவல்லர், ஜாயா லுகாஸ் அப்படின்னு ரொம்பவே நல்லா இருந்தது ஏரியா. இதுலேயும் ஹைலைட்டாக நான் பெங்களூர் அப்படின்றதால இங்கே வந்து நான் வந்து ஒரு பெங்களூர் எம்பையர் ரெஸ்டாரண்ட் பார்த்தோன்னு ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஏரியா. என்ன பண்ணோம்னா ஒரு தப்பு, ஒரு ஸ்டாப்பிங்க்கு முன்னாடி இறங்கிட்டோம், அதனால் நாங்கள் வந்து இங்கேருந்து இப்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நடந்து தான் போகிறோம், ஒரு ஸ்டாப்பிங்கு இல்லாட்டி லேட் ஆகிடும் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஜப்பார் பாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ வெல்கம் டு ஜப்பார் பாய் ரெஸ்டாரண்ட். இங்கே வந்து பார்த்த உடனே பார்த்தா தலையே சுற்றி போச்சு, அந்த அளவுக்கு ஒரு ரஷ்ஷு, செம்ம ரஷ்ஷு. அங்கே போய் பார்த்தோன்னு தான் தெரிஞ்சுது, இருக்கிற ரஷ்ஷால் இவங்க ஃபுல்லாக வந்து டைனிங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒன்லி டேக்அவே தான் வச்சுருந்தாங்க. இதை பார்த்தோன்னா எங்களுக்கு பெரிய ஷாக்கு, ஏன்னா பசங்களை வேற கூட்டிகிட்டு போயிட்டோம் மத்தியானம் சாப்பிட்றதுக்காக. ஸோ உள்ளே அந்த டேக்அவேக்கே செம்ம செம்ம ரஷ்ஷாக இருந்தது. சரி, நம்ம டேக்அவே அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போய் ஜப்பார் பாயை பார்த்துட்டு உள்ள ரெஸ்டாரண்ட் உள்ள கிச்சன் எல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள போய் கேட்டோம். ஆனால் ரொம்ப ஸ்வீட்டாக எந்த ஒரு பிஸி ஷெடியூல்லையும் டைட் ஷெடியூல்லையும் நம்மளை ஓகே வாங்க வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போனோம்னா கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா இங்கே பாருங்கள் 11:00 ஸ்டார்ட் ஆயிருக்கு. நாங்கள் போகும்போது ஒரு 12:30 இருக்கும், அதுக்குள்ளாரே வந்து ரெண்டு இது, இது ஒன்று மட்டன் ஒன்று சிக்கன் எல்லாமே காலி ஆகிட்டு இங்கே வந்து பரபரப்பாக எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஃபுல்லாக இதை மாதிரி பேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ டேக்அவே வாங்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கடை கடைன்னு கொடுத்துடலாம் அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாற்றி ஸ்வீட்டு கத்திரிக்காய் பிரியாணி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், பாய் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தாரு. ஸோ அதுக்கு நடுவில் நமக்கு வந்து வீடியோக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவங்க வரத்துக்குள்ளார இதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இடமே ரொம்ப க்ளீனாக இருந்தது, எல்லா விஷயமும் ரொம்ப க்ளீனாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம பாய் வந்துட்டாரு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆஹாசுமி கிச்சன்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துருக்காங்க, அவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அதோட நேம் வந்து மறுபடியும் சொல்கிறேன், ஆஹாசுமி கிச்சன். என்னோட கிச்சன் வந்திருக்காங்க, அவங்க நேம் அவங்க சேனல் நேமே கிச்சன், என்னோட கிச்சன் வந்திருக்காங்க. இங்கே காலையிலேருந்து நாங்கள் 200 kg பிரியாணி செஞ்சுருக்கோம், 25 kg ரெகுலராகவே செஞ்சுருக்கோம். அதில் ஒரு சட்டியை வந்து பிரியாணி வந்து உடச்சி காமிங்க, நீங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து வடி பிரியாணியில் வந்து கீழே அரை சட்டி கறி இருக்கும், அரை சட்டி ரைஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சைடோட ரைஸ் எல்லாம் வந்து இப்படி எடுத்து போடுவோம். இது வந்து பிரியாணி கடை இல்லை பிரியாணி புதுசாக பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அவங்களுக்கு வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாதி சட்டிலேருந்து சாப்பாடு எப்படி எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா இதை பாருங்கள், எப்படி இன்னும் கறியே வரல பாருங்கள், கறி வந்து கீழே இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இப்படி குத்தி இந்த கறியை எடுத்து இப்படி போடணும் மேடம். இப்போ இங்கிருந்து ரைஸ் இங்கே காமிக்கிறோம் பாருங்க, இங்கிருந்து ரைஸ் மேலே பீஸ் வச்சு 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 கொடுத்துட்டே இருக்கலாம், எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சமாளிக்கலாம். இப்போ வந்து ஸ்வீட் செஞ்சு கொடுக்காரு நம்ம மாஸ்டர், ஸ்வீட் எப்படி செய்யறாரு பார்க்கலாமா? அனுப்புங்க அவர் காட்சி. இவர் வந்து ஜப்பார் பாயோட அசிஸ்டன்ட், இங்கே ஸ்வீட் செய்கிறவர் இல்லைங்களா? ஸோ உங்கள்
ஜான் பாஷா. ஜான் பாஷா இப்போ பாஞ்சு லிட்டர் பால் போடுவோம், 15 லிட்டர் பால், 10 லிட்டர் தண்ணி போடுவோம், 10 லிட்டர் தண்ணி. ஆமாம், தண்ணி போட்டு அதுக்கப்புறம் நல்லா அது பொங்க விட்டு நல்லா பொங்க விடுவோம், நல்லா பொங்க விடுவோம். அதுக்கப்புறமா நான் செய்யணும்னா கொஞ்சம் 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 நைஸாக ரவை போடுவோம், நைஸ் ரவை போடணும், நைஸ் ரவை சூப்பராக போடுவோம், மெதுவாக போடணும், மெதுவாக போடணும், போட்டு நல்லா இந்த மாதிரி இது பண்ணினே இருக்கணும், கெட்டினே இருக்கணும். இது பண்ணிட்டு முடிச்சோடனே அந்த ரவை வந்து உள்ளுக்குள்ளேயே பாயில் ஆயிடும், போயிடும் கொஞ்சம். அது வந்து சாப்பிட்றதுக்கு அது நைஸாக இருக்கும், ஓகேவா? நல்லா அது கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சுன்னா சக்கரை போட்டு முட்டை போட்டு நல்லா கிண்டணும், அதனால கம்ப்ளீட்டாக முடியும். இது வந்து 5 லிட்டர் பாலுக்கு 1.75 கிலோ ரவை போட்டுருக்கு, 6.5 கிலோ சக்கரை போட்டு, 6.5 கிலோ சக்கரை தான். ஆமாம், திக்காக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது முடிஞ்சவுடனே மில்க் மேட் போடுவோம். என்ன போடுவீங்க? மில்க் மேட். ஓ, மில்க் மேட் போடுவீங்க. இது முடிஞ்ச அப்புறமா மில்க் மேட் போடுவோம், அப்புறமா முந்திரி போடுவோம், முந்திரி போடுவோம். இதெல்லாம் போட்டால் அது பெரிய இப்போ வெளியில் போடுவோம். இங்கே உங்கள் இதில் ஆக்சுவலாக நான் பார்த்தப்போ ஒரு நாள் பிரெட் அல்வா, ஒரு நாள் ஒரு நாள் பிரெட் அல்வா. இந்த ரெஸ்டாரண்ட் பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்வீட்டு, இதுலேயே பெஸ்ட்டு ஸ்வீட். ஒரு நாள் பிரெட் அல்வா, ஒரு நாள் பிரிணி, ஒரு நாள் முத்தஞ்சன்னு, ஒரு நாள் வந்து சிறி முத்தஞ்சன்னா அது வேற. அது எதில் பண்ணுறதுங்க? அதுவும் பாலில் தான் பண்ணுறது. அதில் ரவை போடுவோம், அரிசி போடுவோம், கிணத்துல வந்தோடனே அரிசி சொல்லி அதை அரிசி தருவோம். அது அம்மா பிரெட் அல்வா, அது நான் பேசி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்வீட் கப்பல் தெரிவி. இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஃபெசிலிட்டி அதுதான், ஸ்வீட்டு ரெண்டு வகையான சட்னி எதுவுமே இல்லாத பிரியாணி கொடுக்க மாட்டோம். கப்பல் தெரிவி மாதிரி இது காலையிலேயே 45 லிட்டர் செஞ்சோம், கல்லி ஆகிடுச்சு. ஓ, 45 லிட்டர் காலி ஆகிடுச்சு. காலையிலே 45 லிட்டர் செஞ்சேன், கல்லி ஆகிடுச்சு. திருப்பி ஒரு 5 லிட்டர் அண்ணன் இமிடியேட்டாக போட சொல்கிறாரு. ஏன்னா யாருமே கஸ்டமர் இல்லைன்னு சொல்லி போகக்கூடாது, கஸ்டமரோட சந்தோஷம்தான் அவருக்கோட ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால யாருமே இல்லைன்னு சொல்லி போகக்கூடாது. ஒரு பாய் பார்த்துட்டீங்கன்னா நம்மளோட இந்த ரவை சிறுனி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம மாஸ்டர் செஞ்ச பிரிணி. ஸோ இது இப்போ கொடுத்துருக்காங்க டேஸ்டிங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஜமாவே செம்ம சூப்பராக இருக்குங்க. அது பிரிணியா, பாயசமா, கோவாவா அப்படின்னு தெரியாத அளவுக்கு செம்ம டேஸ்டாக இருக்கு. ஸோ இதோட ரெசிபியும் வந்து நம்ம மாஸ்டர் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வீட்டில் போய் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்க தான் போகிறேன். ஸோ நீங்களும் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் பிரியாணி ஆன உடனே அந்த பாத்திரத்துலேயும் க்ளீன் பண்ணுறதை கூட அவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இருக்கிற ஏரியாஸ் அந்த மட்டன் சிக்கன் க்ளீன் பண்ணுறதெல்லாம் கூட அவ்வளோ சூப்பராக நீட்டாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், அடுத்த ட்ரிப்புக்கு நான் வந்த அடுத்து 3வதா 4வதான்னு தெரியல எனக்கு, அடுத்த ட்ரிப்பு பிரியாணி அது காலி ஆகிட்டு இதை பேக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை மாதிரி தான் ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் கத்திரிக்காய் ஸ்வீட் எல்லாமே இந்த மாதிரி ஃபுல்லாக பேக் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை நம்ம பாய் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது அடுத்த ட்ரிப்பு பிரியாணிக்கு ரெடி ஆகுது இல்லைங்களா? இப்போ வந்து நாங்கள் 150 கிலோ செஞ்சிடுவோம். இப்போ அடுத்து 150 கிலோ லைனாக ஒன்று தான் ஏற்றுறோம். பியூர் சன்ஃப்ளவர் ஆயில், நோ பாம் ஆயில், குக்கிங் ஆயில். இப்போ
பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா நிறைய டிங்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. டிங்கு பாம்பாயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் அது வந்து சீப்பாக வரும். வீடியோ எடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உள்ள வீடியோலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பெரிய கியூவில் நின்று பிரியாணி வாங்கணும். ஸோ இதில் நின்று வாங்கிட்டு போகிறதுக்குள்ளே ஒரு 45 minutes கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நாங்கள் வந்து பிரியாணி வாங்கிட்டோம். ஸோ பிரியாணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் வீட்டுக்கு போய் தான் சாப்பிட வேண்டியதாக போச்சு. ஓரளவுக்கு சூடாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். செம்ம பசிங்க, அதனால் சாப்பிட்றத கூட வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடும் போதே ஒரு 5:30-6 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் ரொம்ப தூரம் இருக்கிறதால ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆனால் செம்ம சூப்பராக இருந்தது. சூப்பராக இந்த பிரியாணியை என்ஜாய் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.